வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெர்னி இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போது வந்திருக்காங்க ரொம்ப நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டுருங்க அதோட நான் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து குடல் கிரேவி தான் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்துட்டு அரமுடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து மேல் தோலை சீவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சோம்பு சோம்பு அரை ஸ்பூன் கசகசா வந்து கால் டீஸ்பூன் பட்டை வந்துட்டு ஒரு துண்டு அப்புறம் இதை அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறை குறைப்பு இருக்கணும் ரொம்ப இல்லை கொஞ்சம் லைட்டாக இப்போ வந்து இதை அரைச்சாச்சு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கணும்னா ரெண்டு முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் அதுக்கப்புறமா அந்த பட்டை லவங்கம் கொஞ்சம் அண்ணாசி பொருட்கள்லையே அது சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைங்களா வெங்காயம் அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி அதுவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்னேகால் டீஸ்பூன் தனியாத்தூள் இது காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க மசாலா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும் மஞ்ச் மசாலா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இப்போ போட்டி வந்துட்டு நான் வந்துட்டு அது வந்து நல்லா வே சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் வேக வைக்கல அதாவது தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு அப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டோன்னா அது உள்ளே ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம சரியாக வாஷ் பண்ணாமல் இருந்தால் கூட சுடு தண்ணியெலாம் அது போயிடும் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு எதுவும் வராது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குடல் வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா தான் வந்துட்டு ரொம்பவே நல்லது அப்படியே பச்சையாக செத்துறாதீங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சேருங்க அப்புறமா உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதாவது அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இதுலேயும் வந்து நம்ம தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க இந்த கிரேவி வந்துட்டு இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் வந்துட்டு ஆற்றோங்க இது ரொம்பவே நல்லது இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு பன்னெண்டு விசில் விடலாங்க அப்போ தான் வந்துட்டு இது நல்லா வெந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கம்மி விசில் விட்டிங்கன்னா வேகாது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பன்னெண்டு விசில் போல் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் இப்போ நல்லா வெந்துருக்கு ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் இட்லி அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லா டிஃபன் ஐட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் அந்த கிரேவியும் வந்துட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சாதத்துக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மறக்காம ஒரு லைக்கு கொடுங்க மெட்ராஸ் கிச்சன் ஜனிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்